கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் வகையில் குறுக்கு வழியில் திமுக இறங்கிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திலகர் திடலில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி அம்மாமக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் இதுவரை ஒன்று கூட செய்யவில்லை என விமர்சித்தார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் போல மிமிக்ரி செய்து கிண்டல் செய்த டிடிவி தினகரன் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் எப்படி மக்களை ஏமாற்றினார்களோ சர்வே என்ற பெயரில் திமுகவின் பின்னணியில் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறினார்.